இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கான இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் பற்றின ஒரு சூப்பரான அப்டேட்டை பற்றி தான். அதாவது விராட் கோலியுடைய கேப்டன் பதவியை பறித்து ரோஹித் சர்மாவுக்கு புதிய பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க பிசிசிஐ. பிசிசிஐயுடைய இந்த அதிரடி முடிவால் கிரிக்கெட் ரசிகர்கள் உட்பட பலரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் விராட் கோலி தான் பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு முன்னாள் ஆல்ரவுண்டர் வெளிப்படையாக பேசியிருக்காரு. நேர்களே, இந்த வீடியோவில் பிசிசிஐ எடுத்த அதிரடி முடிவுக்கு என்ன காரணம், முன்னாள் ஆல்ரவுண்டர் விராட் கோலியை பற்றி பேசிய பல முக்கிய தகவல் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். நேர்களை, இன்னைக்கான பதிவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நேர்களை, வாங்க இப்போது நாம் வீடியோக்குள்ளே போகலாம். விராட் கோலியுடைய கேப்டன் பதவியை பறித்து ரோஹித் சர்மாவுக்கு புதிய பொறுப்புகளை வழங்கியிருக்காங்க பிசிசிஐ. இந்த அதிரடி முடிவுக்கு காரணம் என்ன? இந்தியாவுடைய ஒருநாள் அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து விராட் கோலி அதிரடியாக நீக்கப்பட்டிருக்காரு. ஏற்கனவே T20 போட்டிகளில் IPL தொடரிலிருந்து கேப்டன் பதவியை தொடர்ந்த விராட் கோலி ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் அணியில் கேப்டனாக தொடர்வேன் அப்படின்னு அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரு நாள் தொடர் முதல் இந்தியா ஒரு நாள் அணிக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக பொறுப்பேற்றார் அப்படின்னு பிசிசிஐ அறிவிச்சிருந்தது. இந்திய அணியினுடைய கேப்டனாக 95 போட்டிகளில் விராட் கோலி செயல்பட்டிருக்காரு. இதில் இந்திய அணி 65 போட்டிகளில் வெற்றியும் 27 போட்டிகளில் தோல்வியும் ஒரு போட்டியில் டிராவும் கண்டிருக்கு. இந்த பட்டியலில் தோனி 110 போட்டிகளில் வெற்றி பெற்று முதலிடத்தில் இருக்காரு. ஆனாலும் தோனியை விட வெற்றி சதவிகிதத்தில் விராட் கோலியே அதிகமாகவும் இருக்காரு. விராட் கோலி தலைமையில் இந்திய அணி எந்த ஒரு ICC கோப்பையையும் வெல்லலை அப்படிங்கிறது அவருக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுது. 2017 சாம்பியன்ஷிப் கோப்பையை, 2019 உலகக்கோப்பை, 2021 T20 உலகக்கோப்பை அப்படின்னு முக்கிய தொடர்களில் விராட் கோலி கோட்டை விடுவதாகவும், IPL தொடர்லையும் அவருடைய தலைமையிலான அணி ஒரு கோப்பையும் வெல்லலை அப்படின்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே வைக்கப்பட்டு வந்தது. விராட் கோலியினுடைய கேப்டன் பொறுப்புகளில் அவருக்கு அழுத்தமும் ஏற்பட்டு அது அவருடைய பேட்டிங்கையும் பாதிப்பதாக பலரும் குற்றம் சாட்டி வராங்க. கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலே அவர் சர்வதேச போட்டிகளில் சதம் அடிக்காமல் இருந்து வந்தார். இதன் காரணமாக தான் அவருடைய கேப்டன் பொறுப்பு பறிக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் தென்னாப்பிரிக்கா மண்ணில் ஒரு நாள் தொடர வென்ற முதல் கேப்டன் அப்படின்ற பெருமை விராட் கோலிக்கு மட்டுமே சொந்தமாகும். 2023 ஆண்டில் உலகக்கோப்பையை மனதில் வச்சே ரோஹித் சர்மாவுக்கு ஒரு நாள் கேப்டன் பதவியும் வழங்கப்பட்டிருக்கு. மேலும் T20 போட்டிக்கு ஒரு கேப்டன், ஒரு நாள் போட்டிக்கு ஒரு கேப்டன் அப்படின்னு முறைக்கு பயிற்சியாளர் டிராவிட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விராட் கோலியினுடைய கேப்டன் பதவி பறிக்கப்பட்ட சம்பவம் அவருடைய ரசிகர்களை அதிர்ச்சியிலையும் அழுத்தியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் என்ன நடந்துட்டுருக்குன்னா, தோனி இல்லை விராட் கோலி தான் பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு முன்னாள் ஆல்ரவுண்டர் ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பார்த்துடலாம். இந்தியா கிரிக்கெட் அணியுடைய சிறந்த கேப்டன் யார் அப்படின்று ரசிகர்களுக்குள்ள காலம் காலமாக மோதல் வருவது வழக்கம்தான். இந்தியாவுக்கு முதல் உலகக்கோப்பையை வாங்கி தந்த கபில் தேவ் தான் சிறந்த கேப்டன் அப்படின்ற ஒரு பிரிவினரும், அந்நிய மண்ணில் இந்தியாவால் வெல்ல முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டிய கங்குலி என்று ஒரு பிரிவினரும், இந்தியாவுக்கு அனைத்து கோப்பைகளையும் வென்று தந்த தோனி தான் என்று மறுபிரிவினரும் கூறி வராங்க. இந்த பட்டியலில் தற்போது புதிதாக இடம் பிடிச்சிருக்காரு கேப்டன் விராட் கோலி. விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அப்படின்னு அந்நிய மண்களில் வெற்றிகளை குவிச்சிருக்கு. மேலும் இந்தியாவில் இந்தியாவை தோற்கடிப்பது கடினம் என்று விராட் கோலி தான் நிரூபிச்சிருக்காரு. 2012 ஆண்டுக்கு அப்புறமா இந்திய மண்ணில் நடைபெற்ற எந்த டெஸ்ட் தொடரையும் இந்தியா தோற்றதில்லை. தொடர்ந்து 14 டெஸ்ட் தொடரில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கு. 66 டெஸ்ட் போட்டிகளில் இந்தியாவுக்கு தலைமை தாங்கிய விராட் கோலி 39 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காரு. 16 போட்டிகளில் தோல்வியும் 11 போட்டிகளில் டிராவையும் செஞ்சிருக்காரு. இந்த பட்டியலில் 2வது இடம் பிடிச்சிருக்க தோனி 60 போட்டிக்கு தலைமை தாங்கி 27 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காரு. 18 போட்டிகளில் தோல்வியை தழுவியிருக்காரு. கங்குலி 49 போட்டிகளில் தலைமை தாங்கி 21 போட்டிகள்
போட்டிகளில் வென்றிருக்காரு. இதனால் விராட் கோலி தான் தொடர்ந்து டெஸ்ட் அணிக்காக கேப்டனாக தொடரணும் அப்படின்னு கோரிக்கையும் எழுந்துச்சு. இதனிடையே சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவிச்சிருக்காரு இர்பான் பதான். நான் ஏற்கனவே கூறியதை தான் இப்போவும் சொல்கிறேன், விராட் கோலி தான் இந்தியாவுக்கு கிடைச்ச சிறந்த டெஸ்ட் கேப்டன். அவருடைய வெற்றி சதவீதம் 59% இருக்குது. இரண்டாவது இடத்துல இருப்பவர்களின் வெற்றி சதவிகிதம் 45% தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்த ரசிகர்கள் திரும்பவும் யார் பெஸ்ட் அப்படின்னு மோதிக்கொண்டிருக்காங்க. இதனையடுத்து டிராவிட்டுக்கும் கோலிக்கும் பறந்த அவசர கடிதத்தால் திடீரென ஆலோசனை கூட்டம் ஒன்று கூடப்பட்டுச்சு. அதில் அந்த கூட்டத்தில் எடுக்கப்படுற முக்கிய முடிவுகளை பற்றி இப்போ பார்த்துடலாம். இந்திய அணியுடைய எதிர்காலத்தை முடிவு செய்கிற ராகுல் டிராவிட் மற்றும் விராட் கோலி ஆகியோருக்கு அவசர அழைப்பும் விடுக்கப்பட்டிருந்தது. இந்திய அணி அடுத்ததாக தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் இந்த வாரமே புறப்படவிருந்த சூழலில் ஒரு வாரம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. ஒமேக்ரான் வைரஸ் பாதிப்பால் இந்திய அணியுடைய சுற்றுப்பயணத்தில் பல மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கு. இரு அணிகளுக்கு இடையேயும் முதல்ல 3 ஒருநாள் மற்றும் 3 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரும் 4 T20 போட்டிகளும் நடத்தப்பட இருந்தது. ஆனால் அந்த நாட்டில் ஒமேக்ரானினுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததால் T20 போட்டிகள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கு. மேலும் வர டிசம்பர் 16 தொடங்க இருந்த போட்டிகள் டிசம்பர் 26 மாற்றப்பட்டிருக்கு. இதனால் இந்திய அணிக்கான வீரர்களை தேர்வு செய்கிறதுல தாமதமாயிருக்கு. இந்த நிலையில் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டுக்கும் மற்றும் கேப்டன் கோலிக்கும் PCC அவசர அழைப்பும் விடுத்திருந்தாங்க. மதியம் 2 மணி அளவில் தேர்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் முதன்மை விஷயங்களாக துணை கேப்டன் அஜிங்கியா ரஹானாவை அணியில் தக்க வைக்கலாமா, இஷாந்த் சர்மாவின் டெஸ்ட் எதிர்காலம் என்ன ஆகியவை குறித்து பல முடிவுகளையும் எடுக்கப்பட்டிருக்கு. தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணத்திற்கு மொத்தமாக 25 வீரர்கள் கொண்ட அணியை தேர்வு செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே தென்னாப்பிரிக்காவில் இந்தியா ஏ அணி சுற்றுப்பயணம் செய்து டெஸ்ட் தொடரில் விளையாடி வந்துட்டுருக்கு. அதில் இருக்கிற சிறந்த வீரர்களும் அழைக்கப்பட இருக்காங்க. இவர்களினுடைய விவரங்கள் அனைத்துமே இன்னைக்கு மாலை அறிவிக்கப்படும் அப்படின்னும் வரும் டிசம்பர் 16 தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்படுவாங்க அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்காங்க. இந்திய வீரர்களுக்கு சற்று ஓய்வு தேவை அப்படின்னு ராகுல் டிராவிட் கேட்டுக்கொண்டாரு. அதன்படிதான் ஒரு வார காலம் புறப்பாடு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. ஓய்வில் இருந்த ரோஹித் சர்மா, ரிஷப் பந்த், முகமது ஷமி, ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோர் தற்போது பயோ பபுள் வளையத்திற்குள்ள சென்றிருக்காங்க. இதனால அவங்க நிச்சயம் அணியில் இடம்பெறுவாங்க. தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்திய அணிகள் மோதிர ஒரு நாள் தொடர் அடுத்த வருடம் ஜனவரி 19 தொடங்குது. தற்போது தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. கேப்டன் விராட் கோலி தலைமையில் டெஸ்ட் தொடரில் இந்திய அணி பங்கேற்க போகிறாங்க. இந்திய தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதிர ஒரு நாள் தொடர் மற்றும் T20 தொடருக்கு கேப்டனாக ரோஹித் சர்மா நியமிக்கப்பட்டிருக்காரு. அணியில் விராட் கோலி கேப்டன், ரோஹித் சர்மா துணை கேப்டனாகவும், KL ராகுல், மயங்க் அகர்வால், செட்டோஸ் புஜாரா, அகின்சியா ரஹானி, ஸ்ரேயஸ் ஐயர், ஹனுமா பிஹாரி, ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பராகவும், மிருத்திமான் சஹா விக்கெட் கீப்பர், ரவி அஸ்வின், ஜெயந்த் யாதவ், இஷாந்த் சர்மா, முகமது ஷமி, உமேஷ் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், சர்தல் தாக்கூர் ஆகியோரும், இதையடுத்து ரிசர்வ் பிளேயராக நவதீப் சைனி, தீபக் சாகர், சௌரப் குமார், அர்சன் நாக் வஸ்லா ஆகியோரும் பங்கேற்க போகிறாங்க. நேர்களை இன்னைக்கான இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.